அன்பின் வணக்கம். கொரோனா பாதிப்பினால் இன்று முதல் 31ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க. அதாவது 144 தடை உத்தரவில் இருக்குது. நேற்றைய தினம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் மற்றும் ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொரியர் வாங்கினாங்க, ஆனால் 31ஆம் தேதிக்கு மேலே தான் போகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி காலகட்டங்களில் பார்வோ, டிஸ்டம்பர், கேனல் காஃப் மற்றும் உயிர்கொல்லி நோய்கள் ஏதாவது வந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஓகேங்களா? அதான் மாற்று மருந்தில் எதாவது பண்ணுறதுக்கு எதாவது ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்துட்டு முன்னாடி ஒரு வாட்டி ஆச்சு, அந்த பஸ் ஸ்ட்ரைக் நடந்துச்சு இல்லையா, அந்த டயத்தில் வந்துட்டு நிறையா பேத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஓகேங்களா? இது மாதிரி ஏதாவது கேசஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வாட்ஸ்அப் வாங்க, உங்கள் டாகோட ஃபோட்டோ வீடியோ அனுப்பிச்சுடுங்க, முடிஞ்ச அளவுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்வை டிஸ்டம்பர் இல்லாமல் மற்ற பிரச்சனைகள், அதாவது தெரியாமல் வந்துட்டு கீழே இருக்கிற மருந்து ஏதாவது விஷ மருந்து ஏதாவது சாப்பிட்றது, ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீக்கான டாக் வந்து இந்த டயத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற கண்டிஷனில் இருக்காது, நம்ம சூழ்நிலை இப்போ பரபரப்பாக இருக்குது, ஓகேங்களா? அதனால் எதுவும் உதவிகள், மருத்துவ உதவிகள் எதுவும் தேவைப்பட்டால், கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்க, ஓகேங்களா? எந்த சார்ஜஸும் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற மேக்ஸிமம் இருக்கிற மருந்துகளை வச்சு ஏதாவது குணப்படுத்துகிற வழியை பார்க்கலாம், ஓகேங்களா? நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம சேனலில் வந்துட்டு இது வரைக்கும் மருந்து கொடுத்து தான் குணப்படுத்தியிருக்கோம், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எங்கேயுமே நகர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற காலகட்டத்தில் இருக்கோம், ஓகேங்களா? முடியாதவங்களுக்கு, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் இதோட ரொம்ப கஷ்டம். நகர்ப்புறங்கள்லையாவது பரவாயில்ல, கொஞ்சம் ஜன அடர்த்தி அதிகம், நியர்பையில் ஹோம் விசிட்டில் டாக்டர் கூப்பிட்டா கூட வருவாங்க, ஆனால் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது டாகில் கரண்ட்டு சினாரியில் ஏதாவது வந்துட்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நீங்கள் பஸ் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா ஏதாவது மெடிசன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்க்குறேன், ஓகேங்களா? இது போஸ்ட் பண்ண டேட்டு பார்த்துக்கோங்க, 31ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு டாகுக்கு ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் இஷ்யூ இருந்துச்சுன்னா தயவுசெய்து வாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியாமல் இருக்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எடுத்துகிட்டு வாங்க. மாற்று மருத்துவத்தில் ஏதாவது வழி இருக்கா நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.